ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் யமுனா ரொம்பவே டல்லாக இருக்கிறதுனால காவிரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, கூடவே நர்மதாவும் வராங்க. இந்த யமுனா நர்மதா ரெண்டு பேரும் அவங்கவுங்க கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாடும் போது சிரித்து சிரித்து ரொம்பவே சந்தோஷமாக நிறைய பேசிக்கிறாங்க. இதை பார்த்த ராகினி ரொம்பவே கடுப்பாய் பண்ணிக்கிறாங்க. பக்கம் ராகினி காவிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சண்டை ஏற்படு. அதுக்கப்புறம் தாத்தா வந்து எப்படியே சமாதானப்படுத்துகிறாரு. வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்த ராகினி ரொம்பவே எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை போய் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதும் அந்த காவிரியை வீட்டை விட்டு துரத்தணும், அவளை ஏதாவது பண்ணணும் தான் நினச்சா, ஆனால் காவிரிக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது அந்த வீட்டில். முக்கியமாக அந்த விஜய் அந்த காவிரிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே குழஞ்சு குழஞ்சு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தா காவிரிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குப்பா, அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, அவ்வளோ வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்டு பசுபதி, என்னம்மா நீ இப்படி சொல்கிறம்மா, மாப்பிள்ளை உனக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை ஏன்ப்பா கேட்குறான், அவன் சரியான வேஸ்ட்டுப்பா, அவன் எதையுமே கேட்க மாட்டான் அப்படின்னு பேசுகிறாங்க ராகினி. பக்கம் நிவின் வந்து பேசாமலே இருக்கிறதுனால நேரிலேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிவின் இருக்க இடத்துக்கே போகிறாங்க. பார்த்த நிவின் இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க தாரிங்க நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை எம்னா, தயவு செய்து நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னால் பேசாமல் இருக்க முடியல, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான், மன்னிச்சிடுங்க, என்கிட்ட பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவும் பண்ணி கேட்கறதுனால நிவினும் பார்த்தீங்கன்னா சரி சரி நான் பேசுகிறேன், டீச்சர்லாம் ஒழுங்காக போறியா, எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை வந்து எதிர்ச்சியாக அந்த பக்கமாக வந்து காவிரி வந்து பார்த்துட்றாங்க. பார்த்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அக்கா சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த யமுனாவை என்ன பண்ணுறாங்க, தர தரன்னு பிடிச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, எங்கள் பாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. கிட்ட உனக்கு என்னடி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்ததுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க காவேரியும். சரி யமுனாவை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்தனதை வந்து ராகினி பார்த்துடுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறாங்க. ஒரு சத்தம் கேட்டு கதவை திறக்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையே, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து திட்டுறாங்க. சரி யமுனா நீ வீட்டுக்கு போ, நாம் அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்ப, இந்த பக்கம் ராகினி என்னவா இருக்கும், ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்காளுங்களே, இப்படியே சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளவே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்க காவேரியை பார்க்குறாரு விஜய். என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு, எதுவாக இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, தெரியும் விஜய் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா காவேரி விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்றாங்களா இல்லையா, நிவின் கிட்ட போயிட்டு யமுனாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களா, தயவு செய்து அவளை விட்டுருங்க, அவள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.